இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான துவையல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தூதுவளை துவையல். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சளி இரும்பல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா அதில் 2 காஞ்சி மிளகாய் அப்புறமா புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் தூதுவளை கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதோடய முள்ளெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் சுடுசாரத்து கூட சேர்த்து சாப்பிடணும். குழந்தைங்கள் கூட்டும் போது காரம் கம்மியாகிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.